ஐந்தாம் சார்லஸ் மன்னன் தன்னுடைய ஆட்சியை இழந்து தன்னுடைய பதவியை இழந்து ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தில் இருக்கும்போது தான் அவர் கடிகாரங்களை எல்லாம் சேகரித்து அதை பழுது பார்க்கிற வேலையிலே இருந்தார். அது மட்டுமல்ல, பல கடிகாரங்களை ரிப்பர் செய்து அவர் தன்னுடைய பணியை கவனித்து கொண்டிருந்தார். அப்போது ரெண்டு கடிகாரங்களை செட் பண்ணிட்டு சரியான நேரத்தை வைத்து ரெண்டு கடிகாரங்களையும் ஓடவிட்டார். ஆனால் இந்த ரெண்டு கடிகாரங்களும் ஒரே மாதிரியான நேரத்தை காட்டவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார், அவரால் அதை சரி செய்யவே முடியவில்லை. அப்போது தான் உணர்ந்தார், நம் ஆட்சியில் இருந்த காலத்திலே எல்லோரும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும், எல்லாருடைய மனதையும் ஒரே மனதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் தான் நான் ஆட்சியை இழந்தேன் என்று அவர் அப்போது தான் சிந்தித்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். காரணம், இன்றைய சூழ்நிலையில் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என்பதை உணர்ந்தார். இதுதான் இந்த சம்பவம் உணர்த்தது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா முடியாது. அவர்கள் வழியிலே போய் தான் நாம் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதைப் போல நாமும் உணர்ந்து கொள்வோம்.